நீங்க ஆட்சியில் அஞ்சு வருஷம் இருந்துட்டீங்களா, இனி அவங்க இருக்கட்டும். அப்ப நாங்க ஆரம்பிச்சுட்டோம், பாதியில என்ன போயிருமே? பாதி நிக்கல, மிச்சத்தை நாங்க ஆரம்பிக்கோம். காசி பதவி இல்லைனா என் பொண்டாட்டி கூட நீ மதிக்க மாட்டோம். இந்த ஒரு எலெக்ஷனுக்காவது சப்போர்ட் பண்ணு காசி. எப்படி சொன்னா எப்படி? பரவாயில்லண்ணே, நான் நிக்கிறேன். உட்கார்ற. சரிண்ணா, நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் இதைதானே செய்ய போறீங்க? அண்ணா, அப்போ நான் சொன்ன விஷயம் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஹலோ, சொல்லு சொல்லு. ஹரி, நீ சொன்ன விஷயம் என்னாச்சு? அது வந்து ஷாஜி அண்ணா, அது நடக்காது. ஷாஜி, என்னடா பிரச்சனை? அண்ணனோட கல்யாண விஷயம்தான், இப்ப இவன் இது நடக்காதுன்னு சொல்றான். இவன் பேச்சியெல்லாம் நம்பினிய, என்ன பந்தா பண்ணான்? இப்ப என்னாச்சு அண்ணே? ஒண்ணுதானே மிஸ் ஆச்சு, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்ச நாள் இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னாலும் நடக்காடா. காசி, இவன் உனக்கு ஒரு ஆப்பு தான். என்ன ஹரி, என்ன பிரச்சனை? அண்ணா, என்னமோ காலேஜ் பிள்ளை வேணுமா, கான்வென்ட் பிள்ளை வேணுமா, கல்யாணம் ஆன பிள்ளை வேணுமா, ஆகிய ஆகாத பிள்ளை வேணுமா, கருத்த பிள்ளை வேணுமா, செவத்து பிள்ளை வேணுமா, சம்ஜ பிள்ளை வேணுமா, பிள்ளை வேணுமா, அப்படி வாயிலே பேசினே, இன்னைக்கு என்னாச்சு? இந்த கல்யாண விஷயத்தை நான் தானே கொண்டு வந்தேன். காசி அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு தான் இனிமே நான் திரும்ப வருவேன். ஏதோ பெரிய விஐபி மாதிரில தெரியுது. ஒரு தேவதை வந்து விட்டால் என்னை தேடி வேஷம் போட்ட மாதிரி வந்திருக்கிற. நீ என் தெய்வமடா, உங்க வீட்டுல தாண்டா அந்த தேவதை இருக்கு. இவ என்னடா உளற? என் வீட்டுல யாரடா உனக்கு தேவதை? ஐயோ, உங்க வீடுனா நீங்க குடியிருக்கிற வீடு இல்ல, நீங்க பூட்டி வச்சிருக்கிற அந்த பழைய வீட்டுல. பூட்டி கிடக்குற பழைய வீட்டுல தேவதை இருக்காது, அது வந்து மோகினி பிசாசா தான் இருக்கும். ஐயோ, அது மோகினி பிசாசு எல்லாம் கிடையாது. நான் பார்த்தது ஒரு அழகான பொண்ணுல தேவதன் சொன்ன சொல்லி தொலைங்களா. அரியோட பூட்டி கிடந்த பழைய வீட்டுல கேரளால இருந்து நம்ம ஊர் கோயில் வேலைக்காக வந்திருக்காரு ஐயரு, அவரோட பொண்ணு தான். போடா, தேவதையாவது மோகினியாவது எவளையாவது காட்டுறதுக்கு காலையிலேயே கோமாளி வேஷம் போட்டு வந்துடுறானுங்க. எனக்கு இல்லடா, காசிக்கு பார்த்தா என்ன? அவங்க ஊரு கேரளாங்கிறதுனால காசிய பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. கல்யாணம் ஒருவேளை நடக்கலாம், அவங்களுக்கும் காசிய பத்தி தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருந்தா இதோட எண்டு கார்டு போட வேண்டியதுதான். மூலிகை கோலம் போட கோவில் இருந்து கேரளாக்கு வந்த நீங்க தானா? கேரளால இருந்து மூலிகை படம் வரைய கோயிலுக்கு வந்தது நாங்க தான். தம்பி சொல்றது புரியலையே. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தம்பி, குடிக்க காஃபி எடுத்துட்டு வர. இருங்க. இல்ல இல்ல, வேணாங்க, தண்ணி போதும். ஐயோ, முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது குடிங்க. பரவாயில்ல, தண்ணி போதும். பாக்கியம், குடிக்கிறதுக்கு ஜலம் எடுத்துட்டு வாமா.
ராஜசேகர் வாத்தியாருக்கு மூணு பசங்கன்னு தெரியும், பட் உன்னை இப்போதான் நான் முத முதலாக பார்க்குறேன். அது நான் பிஸியாக இருக்கிறதுனால என்னை பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓ ஹரி, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஆமா, தம்பி வேலை கத்துக்கிறதுக்காக ஒர்க் ஷாப் போறத அப்பா சொன்னாரு. பெருசிய மானத்து வாங்குறதுக்காக என் அப்பனா வந்து பிறந்திருக்காரு. ஆமா, காலையில என்ன இந்த பக்கம் வாக்கிங் போகும்போது இந்த பக்கம் வந்தேன். நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் பார்த்துட்டு போலாம் வந்தேன். சந்தோஷம். வரங்க, போயிட்டு வாப்பா. முடியாது. யாரோட ஃபர்ஸ்ட் நைட் அண்ணே? உன் பொண்டாட்டிக்கு ஃபர்ஸ்ட் நைட். பேசாம வேலைய பாடுறா வேலங்காலம். அண்ணே, இப்படி சொன்னா எப்படி? இவங்கிட்ட வேற எப்படி சொல்லணும் அண்ணே? அவங்கிட்ட இல்ல, என்கிட்ட. உன்கிட்ட என்ன சொன்ன? அவங்கிட்ட தானே சொன்னேன். அண்ணே, நீங்க நினைச்சாதான் இது நடத்த முடியும். இனிமே அவளை பத்தி நீ போய் விசாரி. நான் போய் விசாரிச்சா என்னை பத்தி அவ என்ன நினைப்பா? அப்ப நான் போய் விசாரிச்சா என்னை பத்தி ஒண்ணு நினைக்க மாட்டாளா? ஒரு அப்பாவி பொண்ணுக்கு உங்களால ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போதானே? அவங்க இப்ப கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்கன்னு தெரிஞ்சா போதுமா? அதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. நம்ம உடுக்குவாய் பாலன போய் பார்க்கணும். யாரு? அந்த பழைய புரோக்கர் எல்ஐசி பாலனா? ஆமா. அதெல்லாம் விளங்காது. அவனை விட வேற நல்ல புரோக்கர் ஏற்பாடு பண்ணுங்க. வேற யாராவதுன்னா காசிநாதன் தெரிஞ்சா அவங்களே இந்த கல்யாணத்தை தடுப்பாங்க இல்லையா? அப்போ பாலனை பிடிச்சா இந்த கதை நடக்கும். ஆனா பாலனுக்கு காசிநாதன் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சா அவர் இதுக்கு ஒத்துக்குவாரா? தற்சமயம் காசிநாதன் தான் மாப்பிள்ளைனு சொல்ல வேண்டாம். அவங்க கல்யாணத்துக்கு ரெடியான்னு பாப்போம். ஐயரே, இதுவரைக்கும் நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் கசப்பாத்தா இருக்கு. டிகாஷன் கூடி இருக்கும், கொஞ்சம் பால் ஊத்து சொல்றேன். அதை விடுங்க, பரவாயில்ல. உடம்புக்கு கசப்பு தேவைதானே? ஆமா. அதாவது ஜாதி, பணம், அந்தஸ்து, வரதட்சணை, இது எதுவுமே இல்லாம உங்க பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்காரு. யாரு? அது யாரு? நம்ம ராஜசேகர் வாத்தியாரோட பையனே ஹரி. இது வாத்தியாருக்கு தெரியுமா? வாத்தியார காலையில கூட நான் பார்த்தேன், அவர் என்கிட்ட ஒண்ணு சொல்லியே. விரும்பினது அவரோட பையன் ஹரி. அவன் தான் என்ன அமிச்சு பாக்கியத்தை பொண்ணுகள்னு சொல்லி விட்டான். முடிவுமே நம்ம பாக்கியத்தை சுயரிக்கு பிடிச்சிருக்கு. தோப்னா இருக்கு தெரிஞ்சா அவருக்கு ஒத்துப்பாழம் என்னவோ தெரியலையே. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? மகாலட்சுமி மாதிரி இருக்கிற நம்ம பொண்ணை ஸ்ரீஹரிக்கு பிடிச்சிருக்கு, அவங்க அப்பாவுக்கு மட்டும் பிடிக்காதா என்ன? அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். பகவான் என்ன நினைக்கிறாரோ தெரியலையே. எல்லாம் நல்லதே நினைப்போம். நீங்க சாப்பிடுங்க.